ஹலோ மை டியர் கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் கார்த்திக், எஸ் தினேஷ் கார்த்திக் இந்த நடக்க போகிற இந்தியாவின் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் அவரோட பேர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வாட்டி ஆர்சிபிக்காக ஒரு மிகப்பெரிய ஃபினிஷராக வந்து இருக்கிறாரு தினேஷ் கார்த்திக். ஓகே, இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, தினேஷ் கார்த்திகை ஒரு 5.5 கோடி கிட்ட வந்து எடுத்ததுக்கு எல்லாருமே சிரித்தாங்க. டே, அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்டேட்டராக ஆகிட்டாரடா, அவரை போயிட்டு ஒரு ஃபினிஷராக எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரித்தாங்க. ஸோ ஹோல்டு மை பியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவர் வந்து பதில் சொல்லிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி தினேஷ் கார்த்திகையுமே இந்த லைக் தமிழ்நாடுல லெவலில் அந்த சையத் முஸ்தகலிலாம் விளையாண்டுட்டு இருக்கிறப்போ லாஸ்ட் இயர் ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் விளையாடணும் அப்படிங்கிறது பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் அது முடியாது, என் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. அண்ட் நான் அப்படி விளையாடுறேன், ரஞ்சி விளையாடுறேன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட்டர் ஜெகதீசன் சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட கெரியரையும் நான் சேர்த்து கெடுக்கிறதா அர்த்தம். ஸோ இதனால நான் இதுக்கப்புறம் ரெட் பால் கிரிக்கெட் விளையாட மாட்டேன், பட் ஒயிட் பால் கிரிக்கெட் நான் கண்டிப்பாக விளையாடுவேன். ஏன்னா T20 வேர்ல்டு கப் வருது, அதே மாதிரி 50-50 வேர்ல்டு கப் அடுத்தடுத்த வருடங்களில் வருது, அதாவது இந்த வருஷம் அடுத்த வருஷத்தை அவர் மென்ஷன் பண்ணார். அதில் ஏதாவது ஒன்றில் நான் கண்டிப்பாக விளையாண்டுட்டு தான் அடுத்து என்னோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நான் கூட போய் சிரித்தேன், என்ன தினேஷ் கார்த்திக், ஆல்ரெடி இந்தியன் டீமில் அவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அண்ட் எப்படி இவர் திருப்பி உள்ளே வருவாருன்னு யோசித்தேன். பட் நான் நம்மளாம் அது அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம், அவர் அங்கே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கரெக்டாக பிளான் போட்டு வச்சிருக்காரு, நான் என்ன தான் கமெண்டேட்டர் ஆனாலும் என்ன தான் வந்து இப்படிலாம் போனாலும் எனக்கு வர்ற எனக்கு கொடுக்குற வாய்ப்பை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய மைண்ட் செட்டில் இருந்திருக்காரு போல். ஸோ கரெக்டாக வாய்ப்பு கிடைச்சப்போ வந்து செமையாக யூஸ் பண்ணிட்டார். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, தினேஷ் கார்த்திகோட கிரிக்கெட் கெரியரும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, ரெண்டுமே வந்து ஒரு கடும் போராட்டங்களும் வலி வேதனைகளும் நிறைஞ்சது தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றையோட ஆர்சிபி அணியோட ஃபினிஷராக பட்டையை கிளப்பிட்டு இருக்க தினேஷ் கார்த்திகோட போராட்டங்கள் இருக்குல்ல, அது என்னென்ன இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் அணியோட 2004 அதாவது அவரோட இளம் வயதிலேயே வந்து அறிமுகமான ஒருத்தர் அப்படின்னா தினேஷ் கார்த்திக். ஸோ தோனி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ தோனி அப்படிங்கிற ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் அவரோட இடம் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, ஸோ தோனியோட அதிரடியான பேட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அந்த விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ அவர் வந்து இந்திய அணியில் நிரந்தரமாக இடம் பிடிச்சார். தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பேக்கப் அப்படிங்கிற மாதிரியே தான் வந்து இருந்தார். ஓகே, ஸோ அது அப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு, ஒரு நிரந்தர இடம் வந்து தினேஷ் கார்த்திக்னால வந்து கிடைக்க முடியலை. ஓகே, ஸோ இப்போ வரைக்குமே ஐபிஎல்ல 200 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆர்சிபி அணிக்காக வந்து பயங்கர ஃபினிஷராக ஜொலிச்சிட்டு வந்துட்டு இருக்க தினேஷ் கார்த்திகோட லைஃப் அப்படிங்கிறது வந்து பர்சனலி வந்து ரொம்ப 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 போராட்டமாக இருந்தது. ஏன்னா கிரிக்கெட் கரியரில் இந்திய அணியில் தனக்கான நிரந்தர இடத்தை பிடிக்க போராடி வந்த தினேஷ் கார்த்திக்கு ஆதரவாக இருந்து ஊக்கம் உத்வேகம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அவரோட மனைவி தான். ஓகே, பட் ஆனால் அவரோட முதல் மனைவி, அவங்க பேர் வந்து நிக்கிதா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் சக வீரர். ஓகே, ஆப்வியஸ்லி நான் சொல்லலைனாலும் அவர் பேர் வந்து உங்களுக்கு தெரியும். அவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தொடர்பில் வந்து இருந்தாங்க. இது வந்து தமிழ்நாடு ரஞ்சி வந்து அந்த நடந்துக்கிட்டு இருந்த டைம். ஓகே, ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் வந்து லைக் நான் வந்து அந்த கிரிக்கெட் வீரர்னால வந்து கர்ப்பம் அடைஞ்சிட்டேன், அதனால எனக்கு வந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கார்த்திக் கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் மனைவி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ஒரு ஹஸ்பண்ட்கிட்ட வந்து அவங்க வந்து சொன்னால் எப்படி இருக்கும், ஸோ அதை கேட்டு தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ப்ரோக்கன் ஆகிட்டாருங்க. அவரால் வந்து அதுலேருந்து எப்படி வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியலை. இது ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரியான ரொம்ப ஒரு தப்பான விஷயம் தானே. பட் இருந்தாலுமே அவர் என்ன அப்படின்னா அதை வந்து லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸை கொடுத்துட்டு தற்கொலை செய்துக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போயிருக்காரு. ரொம்ப 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 டிப்ரெஷனில் இருந்திருக்கிறாரு, அண்டு நிறையா சாப்பிட்டு வெயிட்டு போட்டாராமா, அவரால் எப்படி திருப்பி கிரிக்கெட்டுக்குள்ளே வர முடியுங்கிறதெல்லாம் வந்து தெரியல. ஆப்வியஸ்லி அவர் அதுக்கப்புறம் கிரிக்கெட் பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஓகே, அதுதான் வந்து ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். ஸோ தன்னோட முதல் மனைவி செய்த அந்த துரோகம், அந்த கொடுத்த வழி, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் பெருசாக கிரிக்கெட்டில் வந்து செலுத்த முடியாதனால இந்திய அணியிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த இடத்தை வந்து இழந்துட்டார். அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் வந்து அந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரில்ல, இவரோட மனைவியை மறுபடியும் கல்யாணம் செய்த அந்த ஒரு கிரிக்கெட் வீரர் இந்திய அணியில் ஒரு முக்கிய பிளேயராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறினார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ துவண்டு போயிருந்த தினேஷ் கார்த்திகை அவரோட பயிற்சியாளர், அதுக்கப்புறம் வந்து தீபிகா பள்ளிக்கல், அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திகோட ஒய்ஃப், இப்போ இருக்கிற ஒய்ஃப். ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க. பள்ளிக்கல் அதான் தினேஷ் கார்த்திகோட ஒய்ஃப்
வந்து அவங்க இருக்காங்கல்ல தீபிகா பள்ளிக்கல், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திகோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப வந்து நல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இவர் இருக்காரு அப்படிங்கிறதுனால வந்து மறுபடியும் இவரை ஜிம்முக்கு வர வச்சு, ஸோ அவரோட லைக் அது என்ன ஊக்கம் உத்வேகம் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூடே வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே 2015 வந்து காதல் அப்படின்னு ஒன்று வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவரோட லைஃப் வந்து ரொம்பவே பெருசாக மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா லைக் அவ்வளோ நாள் இந்தியன் டீமில் இடம் கிடைக்கல, கிடைச்சாலும் ஒரு பேக்கப் பிளேயராக கிடச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அவரே வந்து சொல்லியிருக்காரு அவங்களோட உத்வேகம் தான் அதுக்கு ரொம்ப காரணம், நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. உன்னால் முடியும், ஏன் இப்படி யோசிக்கிற, பரவாயில்ல தோனி இருந்தாலும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்த ஊக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு டைமில் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து தோனி இருந்தாலுமே 11th வந்து உள்ளே வந்தார். ஓகே, ஈவன் அந்த 2018 வந்து எல்லாராலையுமே மறக்க முடியாத ஒரு விஷயம், இப்போ வரைக்கும் யூடியூப்ல ஒரு கிரிக்கெட் வீடியோ அதிகமாக ஓடி இருக்குன்னா அது அதுதான் நிதாகஸ் ட்ராஃபி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் விளையாண்ட விதம் அப்படிங்கிறது 2019 நடந்த வேர்ல்டு கப்பில் அவருக்கு ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்துச்சு. வேர்ல்டு கப்பில் ஏர்லியர் மேட்சஸில் அவருக்கு வந்து பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடைச்சி நல்லா பண்ணிருந்தாரு. ஆனால் அந்த செமிஃபைனலில் இவர் நின்று விளையாண்டு கொடுத்துருக்கணும், ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க. பட் ஆனால் உண்மையுமே விக்கெட்டு வந்து வரிசையாக விழுந்துக்கிட்டு இருந்தப்போ இவர் தாங்க வந்து அந்த இடத்துல ஸ்டாப்பே பண்ணாரு. பட் ஆனால் அந்த ஜிம்மினிசம் பிடிச்ச ஒரு மிகப்பெரிய கேட்ச்னால தான் அவர் வந்து அவுட் ஆனாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்குள்ளே திருப்பி வர முடியல. டெஃபினெட்லி நம்மளுமே வந்து இப்போ லைக் தோனிக்கு அப்புறம் யார் அப்படின்னா ரிஷப் பண்ட் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுமே வந்துட்டோம். அந்த அளவுக்கு ரிஷப் பண்டுமே டியூன் ஆகி வந்துட்டார். நம்ம எல்லாருமே தினேஷ் கார்த்திகை மறந்துட்டோம் தான். பட் அவர் வந்து கிரிக்கெட்டையோ இந்திய அணியையோ பெருசாக மறக்கலை. நான் திருப்பி இந்தியன் டீமுக்குள்ளே வரணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் கமெண்டேட்டராலாம் போனாலுமே பயங்கர ப்ராக்டிஸில் வந்து இருந்திருக்கிறாரு. அதோட ஒரு ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்சிபி அணிக்காக அவர் விளையாண்டுட்டு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்தியாவில் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸில் மறுபடியும் தினேஷ் கார்த்திக் உள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் அடிபட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப் டீம்லேயே அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. ஏன்னா நான் தான் சொல்கிறேன், நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர், தோனிக்கு முன்னாடியே வந்தவர், வேர்ல்டு கப் அவ்வளோ வேர்ல்டு கப் விளையாண்டவர். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. உங்களோட கருத்து என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் வந்து பர்சனல் லைஃப்பில் அவ்வளோ இஷ்யூஸ் இருந்தாலும் லைக் அவரோட ஒய்ஃப் பள்ளிக்கல் தீபிகா பள்ளிக்கல் அவங்களோட வழிகாட்டுதல்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மறுபடியும் வந்து ஒரு பெரிய கம்பேக் வந்து கொடுத்துருக்கிறாரு. அண்டு பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் டிவி ஃபார் யூ. வேறொரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப். சிலாகிடுமா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட் டிவி ஃபார் யூ, இது ரெண்டுமே நம்ம சேனல் தான். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி, லவ் யூ ஆல்.